பேன் வச்சுட்டு ஐம்பது மில்லி ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான கடுகு தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கால் கிலோ கத்திரிக்காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் கத்திரிக்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குடமிளகாய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இல்லை பாதி தான் நான் ஆட் பண்ண போகிறேன் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குடமிளகாயும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் குடமிளகாயை வந்து கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ எடுக்கிறதா இருந்தால் ஒரு கிலோ குடமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயும் குடமிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் வெறும் மிளகாய் தூள் மட்டுந்தான் ஒரு நான் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கருவேப்பில் தேவையான அளவு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவும் குடமிளகாயும் ஆட் பண்ணி ஒரு நம்ம சாதத்துக்கான ஒரு டிஷ் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து குழம்பே இல்லாமல் நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ வியூவர்ஸ்